ஹைப்பர் லூப் மனித சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ளது. புல்லட் ட்ரெயில விட இது மிக அதிக வேகமாக போகக்கூடியது. அதை பற்றின செய்தியை இப்போ நம்ம பார்க்கலாம். பயணத்திற்காக நம்ம நாளுக்கு நாள் அதோட பரிணாம வளர்ச்சி அதிகரித்து வருது. முதல்ல மாட்டு வண்டியில் தான் நம்ம பயணிக்க தொடங்கினோம். இப்போ விமானம் வரைக்கும் பறக்கும் கார் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அந்த பறக்கும் கார், அதாவது கார் வந்து தரையிலேயே போயிட்டு அது எப்படி பறக்கிறது அப்படிங்கிற பற்றிய காணொலி கூட நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிலையில் மற்றொரு புரட்சியாக ஹைப்பர் லூப் எனப்படும் காந்த விசையால் இயங்கக்கூடிய போக்குவரத்தும் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவிருக்கு. இதை உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் டெவ்லூப் சோதனை நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹைப்பர் லூப் சார்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மனித பயணம் பற்றிய சோதனையே அண்மையில் அமெரிக்காவில் செய்யப்பட்டது. இந்த சோதனையோட்டம் தற்போது வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கிறது. இது குறித்த தகவலை விர்ஜின் ஹைப்பர்லூப் திங்கள் என்று வெளியிட்டது. இதில் ஒரு ஆண் மற்றும் பெண் என இரு பயணிகளை கொண்டு விர்ஜின் ஹைப்பர்லூப் பரிசோதனை செய்யப்பட்டது. இவர்கள் இருவருமே விர்ஜின் ஹைப்பர்லூப் நிறுவனத்தின் ஊழியர்கள் ஆகும். இவர்களை கொண்டே மணிக்கு 172 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் ஹைப்பர்லூப் இயக்கப்பட்டது. இந்த ஹைப்பர்லூப் போக்குவரத்து மணிக்கு 1000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக வேகத்தில் பயணிக்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தகுந்தது. இதை கொண்டே வெறும் 15 செகண்டுகளில் 500 மீட்டரை மனிதர்களுடன் விர்ஜின் ஹைப்பர் கடந்திருக்கின்றது. இந்த சோதனையின் வெற்றியை தொடர்ந்து விரைவில் புனேவை பூர்வீகமாக கொண்டவரும் விர்ஜின் ஹைப்பர்லூப் பவர் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் நிபுணருமான தனய் மஞ்சரேக்கர் அடுத்த ரைடை ஹைப்பர்லூப்பில் செய்ய இருக்கின்றார். இது குறித்த தகவலை அந்நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார். இந்த ஹைப்பர்லூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை பயண முறையாகும். இரு வரிசைகளில் அமைக்கப்பட்ட குறைந்த அழுத்தம் கொண்ட குழாய்களின் வழியே அதிவேகத்தில் பயணிக்கும் ஒரு வாகனம். இதனை வாகனம் அப்படிங்கிற சொல்றதுக்கு பதிலாக மாத்திரை போன்ற பெட்டின்னு சொல்லி சொல்லலாம். ஏனெனில் இது போன்ற அமைப்பிலேயே மனிதர்கள் பயணிப்பதற்கான ஏதுவான இருக்கை போன்றவை நிறுவப்பட இருக்கின்றன. இந்த பயணமுறை இந்தியாவில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகியிருக்கின்றன என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே இதற்கான விருப்பத்தை துபாய், இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. மும்பை, புனே, ஹைதராபாத், சென்னை மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்களில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே இதன் வெற்றிகரமான மனித பயண சோதனையோட்டம் பற்றிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதே சமயம் உலகின் முதல் ஹைப்பர்லூப் போக்குவரத்து கட்டமைப்பு துபாய், அபுதாபி நகரங்களுக்கிடையே கட்டமைக்கப்பட உள்ளது. இந்த சாதனம் போக்குவரத்து உலகில் புதிய புரட்சியை படைக்கும் என்று கூறினால் அது மிகையாகாது. ஸோ நம்மளும் ஹைப்பர்லூப்பில் பயணம் பண்ணுறதுக்கு உண்டான நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் போயிருக்கோம், ட்ரெயினில் போயிருக்கோம், ஏரோப்ளைனில் போயிருக்கோம், கப்பலில் போயிருக்கோம். ஆனால் மணிக்கு 1000 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஹைப்பர்லூப்பில் நாமும் பயணிக்கக்கூடிய நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை. அதனால் அந்த நாளை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.